வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்விட்டா சேனல். அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் இப்போ வந்து நம்ம டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுங்கிற அந்த இடத்துல இருக்கும். இப்போ சின்ன ரிமைண்டர் பண்ணுறேன், ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அது ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் வுட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். அப்புறம் வில்லு வுட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோம். இப்போ வில்லு வுட்டு சேர்ந்து இருக்கிற இன்னொரு இடம் வந்து டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். அப்படி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், சரிங்களா? இப்போ போன கிளாஸ்லேயே சொன்னேன் டைரக்ட் ஸ்பீச்சுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கான விஷயம். ஒரு விஷயம் நீங்கள் பேசியிருக்கிறீங்க இல்லை வேற யாரோ பேசியிருக்காங்க, அவங்க பேசுனது அப்படியே இந்த சப்ஜெக்ட் மாறாமல் சொன்னார் டைரக்ட் ஸ்பீச்சு. அவங்க பேசுனதை நீங்கள் சப்ஜெக்டை மாற்றி அந்த இடத்துல உங்களுடைய தோரணைக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுனா அது பேர் இன்டைரக்ட் ஸ்பீச், சரியா? இப்படி சொன்னால் புரியுமா புரியாது? நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். சரி, இப்போ வந்து ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு சொல்லுது, நான் மாலை 6 மணிக்கு அங்கே இருப்பேன். சொல்லுவாங்கள்ல, ஐ வில் பி தேர் அட் 6 PM, டோன்ட் வரி. இப்போ ஒரு பொண்ணு சொல்லுது, இதை வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம பேசி ஆகணும். டைரக்ட் ஸ்பீச் இப்போ வந்து எப்போதுமே இதோட டைரக்ட் ஸ்பீச்சோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லணும். சிசேஸ், சரியா? ஒரு இன்டர் தட்டிக்கு வா. சிசேஸ் டபுள் கொட்டேஷன், அதுக்குள்ளே தான் அந்த பேசுனது இருக்கணும். ஐ வில் பி தேர் அட் 6 PM. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இந்த வில்லு பற்றி நான் வந்து ரொம்ப இன்னும் டீட்டெயிலாக நான் இன்னும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணலை. வில்லுக்கு வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நீங்கள் எண்ணக்கூடிய ஒரு செயலை வந்து செய்கிறதுக்கு அந்த வேர்புக்கு முன்னாடி வில்லு போடணும்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அதுதான் அந்த ரூலு. வில்லுக்கு பக்கத்தாப்புல என்ன இருக்கணும்னா மெயின் வேர்பு இருக்கணும். அப்படி மெயின் வேர்பு இல்லாத பட்சத்தில் நம்ம பி வேர்பு பயன்படுத்தணும், சரிங்களா? இது ரூல். இது ஏன் எதுக்கு என்னத்துக்குன்னா நம்ம கேட்க முடியாது. ஸோ நான் அங்கே இருப்பேன், ஐ வில் பி தேர், ஐ வில் பி. பொதுவாக நல்ல பீக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, போன கிளாஸ்லையும் சொன்னேன், இஸ் வாஸ் பி, இது மூணுக்கும் இருக்கிறேன், இருந்தேன், இருப்பேன், இதுதான் டிஃபால்ட்டான மீனிங்கு. நிறைய பேர் மறந்துடுறீங்க, சரிங்களா? அதனால் சொல்கிறேன் அந்த செய்தியை. ஸோ ஐ வில் பி தேர் அட் 6 PM. சரி, இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி வரும்? இடம் பத்தாது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இந்த சென்டென்ஸ் வந்து நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பொண்ணு வந்து, நான் மாலை 6 மணிக்கு அங்கே இருப்பேன், சரிங்களா? நீங்கள் பக்கத்தில் நிற்கிறீங்க, இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பொண்ணு சொல்லிச்சு நாளைக்கு அந்த 6 மணிக்கெலாம், நாளைக்குங்கிறேன், 6 மணிக்கெலாம் அந்த பொண்ணு அங்கே இருக்குமா? பாருங்க, அவள் மாலை 6 மணிக்கு அங்கே இருப்பதாக சொன்னாள், சரியா? சொன்னாளுங்கிறது இதையும் சேர்த்து தான், சரிங்களா? அப்போ எப்படி ஆகும்னா அந்த சென்டென்ஸு, அவள் சொன்னா இருப்பதாக அவள் சொன்னாள், நான் வந்து சுருக்கிட்டேன், அந்த அவளும் கீயும் வரும். ஏன்னா இது ஒரு சென்டென்ஸ் இல்லை, பிகாஸ் இது ஒரு சென்டென்ஸு. இப்போ எப்போதுமே நல்லா புரிஞ்சுக்கணும், இன்டைரக்ட் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் டென்ஸில் தான் வரும். ஸோ சி சேஸ்ங்கிறது என்ன ஆகிடும்னா சி செட்டுன்னு வரும். சி செட் தட், சரியா? ஐங்கிறது யாரு? இந்த ஐங்கிறது யாரை குறிக்குது? இந்த சியை தான் குறிக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த பொண்ணு தான் சொல்லிச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன், அவங்களே அவங்க சொன்னதை சொல்லும் பொழுது அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் 6 மணிக்கெல்லாம் அங்கே இருப்பேன்னு யார் சொன்ன? அந்த பொண்ணு சொல்லிச்சு. அந்த நான்கிறது யாரை குறிக்குது? பேசுற உங்களை குறிக்கல, அந்த பொண்ணை குறிக்குது. ஸோ இப்போ இதை வந்து இன்டைரக்ட்ல நான் இங்கே கொண்டு வரும்போது தட் சி, இந்த ஐ வந்து சியை குறிக்குது. ஸோ தட் சி வுட், வில் என்ன ஆகிடும்? வுட் ஆகிடும். வுட் பி தேர் அட் 6 PM. புரிஞ்சுக்கிட்டீங்களா? டபுள் கொட்டேஷன் வராது. இதுதான் வுட்டுடைய இரண்டாவது பகுதி. வுட்டுடைய மெயின் ஃபர்ஸ்ட் பகுதியை நம்ம பார்த்துட்டோம். இது கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே பார்த்தது தானங்க. அப்போ இதனால் வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்திருக்கோம்? இன்டைரக்ட் ஸ்பீச் தான் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். இப்போ நம்ம அதை ரெண்டாக உடச்சி பார்க்குறோம். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சை ஏற்கனவே பார்த்துட்டதுனால நமக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு நான் வந்து டைரெக்டாக சொல்கிறேன். இந்த மாதிரியான வாக்கியங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டதுனால இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு ஜஸ்ட் நீங்கள் லேபிளை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் ஒரு வேளை 8th to 12th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நம்ம சேனலில் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு. எனக்கெல்லாம் இதெல்லாம் வந்து 10th புரியவே புரியல, சத்தியமாக சொல்கிறேன். எப்படி நம்ம எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சேஞ்ச் பண்ணோம்.
அப்போதான் நமக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருந்துச்சு. அதை படிக்கிற வியூவிலேருந்து நடத்துகிற வியூவுக்கு நான் கொண்டு வரும்போது எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. அதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொன்னது, சரிங்களா? இப்போ நீங்களும் அதே மாதிரி வியூ எடுக்கலாம். நீங்களும் அதை உங்கள் வீட்டில் நான் சொல்லி எல்லாருமே வந்து நான் தான் சொல்லிட்டேன் டீச்சர்ஸ் டே எனக்கு எல்லாருமே டீச்சர்ஸ் தான், சரிங்களா? நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது இன்னும் நல்லா பெட்டராக உங்களுக்கு புரியும். ஓகேவா? நிறையா பார்க்கறக்குறோம், பேசி நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் போன கிளாஸே சொன்னேன், யாருக்காவது டவுட் இருந்தால் தயவுசெய்து கேளுங்கன்னு. நான் யாருமே கேட்கல, சரிட்டு. இப்போ போன சென்டென்ஸை விட இந்த சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பாருங்க. நாங்கள் உங்களை விருந்தில் சந்திப்போம். உதாரணத்துக்கு என்ன, எப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, சரிங்களா, நான் அவன் என்ன என்னை வந்து ஒரு ஏதோ ஒரு மூவிக்கு கூப்பிடுறாங்க, இல்லைப்பா நான் வரல, ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபேமிலியில் ஒரு ரிசப்ஷன் இருக்குது, அதுக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுங்களுக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்குது. அப்படியா? சரி, நான் அவங்க அவன் பசங்க என்ன சொல்கிறாங்க, நான் உன்னை விருந்தில் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ யார் இது அந்த செய்தியை சொல்கிறது? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அப்போ தே சேட், தே சேஸ், சரியா, தே சேஸ். அப்போ நாங்கள்ங்கிறது யாரு? அந்த இடத்துல அவங்க பேசும்போது நாங்கிறது அவங்க, எனக்கு தான் அவங்கங்கிறது, தேங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆனால் அவங்க சொல்லிக்கிறப்போ நாங்கன்னு சொல்லிக்குவாங்க, நாங்கள். அப்போ வி அவங்க, ரைட்டா? வி வில் சி யூ அட் த பார்ட்டி, கரெக்டா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் உன்னை விருந்தில் சந்திக்கிறோம் என்று. இப்போ நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வரோம், ஐஎஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து டிஎஸ். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி வருது அந்த சென்டென்ஸு? விருந்தில் எங்களை பார்ப்போம், எங்களை மன்னிக்கணும், இது வந்து சந்திப்போம் இல்லை பார்ப்போம்ங்க. சந்திப்போம்னா மீட்டு, சரிங்களா? எல்லாருக்கும் டவுட் வந்துடும், தேவையில்லாமல் நானே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண விரும்பலை. விருந்தில் பார்ப்போம், சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மன்னிக்கணும், சாரி த்ரோட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தமிழ் அர்த்தத்தை நான் முன்னாடி கொண்டு வர போகிறதில்ல, சரிங்களா? நமக்கு தான் இது வந்து ரெண்டு சென்டென்ஸாக நமக்கு தெரியும். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைச்சு பார்ப்போமா? ஸோ தே செட், கரெக்டா? தட்டு போட்டுக்கிறேன். இப்போ இந்த விங்கிறது யாரை குறிக்குது? தே தானே குறிக்குது. ஏன்னா நான் சொல்லும்போது என்ன சொல்லுவேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க என்னை வந்து பார்ட்டியில் பார்ப்பேன்னு என்று அவர்கள் சொன்னார்கள், சரிங்களா? அவங்க பார்ட்டியில் பார்ப்பதாக, வுட் சி யார, தே வுட் சி அஸ் எங்களை, சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து உங்களைன்னு சொல்லியிருக்கிறது வந்து என்னையும் என் ஃபேமிலியும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது என்னையும் என் ஃபேமிலியும், இல்லைன்னா வி வில் சி மீ, தே வுட் சி மீன், என்ன மீ கூட போட்டுக்கலாம் இந்த இடத்துல, யூ வந்துருக்க மீன் கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு நான் மட்டும் தனியாக போகல, நான் என் ஃபேமிலியோட தானே போகிறேன். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா அஸ், ஏன்னா இந்த இடத்துல வி இருக்கிறதுனால நான் இங்கே அஸ் போடுறப்போ ஒரு குழப்பம் வரும், அதுக்கு சம்பந்தமே கிடையாது, இந்த யூ தான். அவங்க என்ன சொன்னாங்க, நான் உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னது என்னையும், நான் என்ன சொன்னேன், என் ஃபேமிலியில் ஒரு சின்ன ரிசப்ஷன் இருக்கிற, நானும் எங்கள் மதரும் போகலாம், இல்லை நானும் எங்கள் அப்பாவும் போகலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் தே வுட் சி அஸ் எங்களை, தே வுட் சி அஸ் அட் த பார்ட்டி, கரெக்டா? ஏன்னா இந்த சென்டென்ஸில் நம்ம இதுலேருந்து இதுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது, இதுலேருந்து இந்த சென்டென்ஸ்லேருந்து இந்த சென்டென்ஸ்க்கு இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கூடுதலாக என்ன செய்கிறோம்னா, செட்டு தட்டு மட்டும் போடல, வுட்டு மட்டும் போடல, இங்கே இருக்கிற சப்ஜெக்டே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஏன், என்ன காரணம், ரீசன் என்னென்னா, இது டைரக்ட் ஸ்பீச் பாயிண்ட் ஆஃப் வியூ, திஸ் ஒன் இஸ் இன்டைரக்ட் ஸ்பீச் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அப்போ விங்கிறது வந்து கரஸ்பாண்டிங் தேக்கு மாறுது, யூங்கிறது என்ன ஆயிடுது, அந்த சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குது அஸ்ஸாக, சரிங்களா? ஒருவேளை யூங்கிறது நான் மட்டும் அந்த பார்ட்டிக்கு போகிறேன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல மீன் மாறிடும், நான் மட்டும்தானே போகிறேன். ஓகேவா? எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு புரியல, தயவுசெய்து புரிஞ்சிச்சா புரியலையான்னு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸை மீட் பண்ணுவோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.